நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக உடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கொறடா உள்ளிட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வர ஜூன் 14ஆம் தேதி அதிமுக உடைய தலைமை அலுவலகத்துல நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த மே 10ஆம் தேதி நடந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் நடைபெற்றுச்சு. அந்த மோதலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அந்த முடிவு பிடிக்காம அந்த கூட்டத்தில இருந்து ஓபிஎஸ் வந்து பாதியிலேயே வெளியேறினாரு. அந்த கூட்டத்துல அவர் இருக்கும் போதே சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் ஏத்துக்கணும் அப்படின்னு கே பி முனுசாமி உள்ளிட்ட பலர் வந்து அவருக்கு வேண்டுகோள் வச்சாங்க. அப்ப அவர் இந்த வேண்டுகோளையும் ஏத்துக்காம அங்க இருந்து கிளம்பி இருந்தாரு. அன்னைக்கு மாலையே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு அவங்க கிட்ட வாழ்த்து வாங்கிக்கிட்டு நீங்க தான் கண்டிப்பா சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சாரு. அதுக்கு இதுவரைய ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு பாசிட்டிவான பதிலும் கிடைக்கல. இந்த நிலையில சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கு. அதுக்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதால ஜூன் 14ஆம் தேதி இந்த கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட இருக்கு. அண்ணன் எப்ப நகர்வாரு தின்ன எப்ப காலியாகும் அப்படிங்கிறது ஒரு கிராமத்து பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் இந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி வேண்டாம் அப்படின்னு முற்றிலுமா நிராகரிச்சுட்டா அந்த பதவிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தற்போது எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமா இருக்கு. அதுக்காக முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் கே பி அன்பழகன், அதுக்கப்புறம் கே பி முனுசாமியும் ரெண்டு பேரோட பேரும் வட்டாரத்துல அதிமுக வட்டாரத்துல தீவிரமா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில கொறடா பதவிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருக்காவது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட அடிப்படையில முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம் ஆகியோரோட பெயர்களும் தொடர்ந்து ஆலோசனையில இருந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில ஏதாவது ஒரு பதவி, ஒன்னு கொறடா பதவி இல்லது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி, ரெண்டுல ஏதாவது ஒரு பதவியை வாங்கிடணும் அப்படின்ட்டு ரொம்பவே உறுதியா இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். இதுக்காக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் சரி, ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் சரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்துல கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில இருக்கிறதா அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட தகவல் வந்திருக்கு. இது பத்தியும் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் ஒரு சமரச தூதுவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு விஜயபாஸ்கர். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட முன்னாடியே பேசி வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி சில முடிவுகளை எடுப்பாரு. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்துல இருந்தா ஒரு நிர்பந்தத்துல அதுக்கு வந்து ஓகே சொல்ல வேண்டியதாகிடும். ஆனா அந்த கூட்டத்துக்கே ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் போகல அப்படின்னா அந்த கூட்டத்துல அவர் இல்லாம எடுக்கிற முடிவுகள்லாம் செல்லாததாகிரும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் ஒரு கணக்கை சொல்லியிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட போய் நீங்க கண்டிப்பா வரணும், அவசியம் இந்த கூட்டத்துக்கு வரணும், ஆலோசனை பண்ணுவோம், ஆலோசனை பண்ணி முடிவெடுப்போம், உங்களை யாருமே குறைச்சு மதிப்பிடல, அதனால நீங்க கண்டிப்பா இந்த கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு வற்புறுத்தி இருக்கிறாரு. இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நடுவுல பாலமா செயல்பட்டு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கையை விறுவிறுப்பாக்கி இருக்காரு. இன்னும் பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.